கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் வந்துட்டு ஃபஸ்ட் எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கப்போகுது. யார் வந்துட்டு எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த வட்டம் வந்து 15 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. இதில் ஒரு ஆள் வந்து வெளியே போவாங்க. அப்படி நாளைக்கு வந்துட்டு யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு இன்னொரு ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த 15 பேரில் வந்துட்டு கம்மியான ஓட்டு வாங்கியிருக்கிறது அபிஷேக் ராஜா இல்லாட்டினா சின்ன பொண்ணு அவங்க தான். இதில் சின்ன பொண்ணுக்கு தான் வந்துட்டு ரொம்பவே கம்மியான ஓட்டு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகுது. ஸோ சின்ன பொண்ணு வந்துட்டு நாளைக்கு எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் யார் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒயல்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நடிகை சாலுசம் அவர்கள் தான். சாலுசம் அவர்கள் வந்துட்டு நிறையா ஃபோட்டோ ஷூட் மூலியமாக ரொம்பவே பிரபலமானவங்க இன்ஸ்டாகிராமில். அப்படி இருக்கிற பட்சத்தில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க ஒரு போட்டியாளராக ஒயல்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்து வெளியாகுது. இது சம்மந்தமாக வரக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாலு சம்மா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஹோட்டலில் வந்துட்டு குவாரண்டைனில் தங்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும், ஸோ நாளைக்கு வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க என்ட்ரி ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ சின்ன பொண்ணு வந்து எவிக்ட் ஆகி வெளியில் போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் சாலு சம்மா வந்துட்டு உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் போட்டி வந்துட்டு இன்னும் விறுவிறுப்பாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷம் வந்துட்டு 18 போட்டியாளர்கள் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க பிக்பாஸில். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமிதா மாரிமுத்து வாக் அவுட் ஆகியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்துட்டு சின்ன பொண்ணு அவர்களுமே வந்துட்டு எவிக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி 16 பேர் இருப்பாங்க இல்லையா, 16 பேரோட சேர்ந்து சாலு சமு அவர்கள் வந்தாங்கன்னா 17 பேர் ஆயிடுவாங்க. இந்த 17 பேர் வச்சு அடுத்து கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகுது. நாம எல்லாருக்குமே நல்லா தெரியும், போன வருஷம் வந்துட்டு அர்ச்சனா மற்றும் பாடகி சுசித்ரா அவர்கள் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒயல்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ சாலு சமு அவர்களும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகுது. ஸோ சின்ன பண்ணு அவர்கள் தான் வந்துட்டு எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அப்போ இன்னைக்கு வந்துட்டு கமல் சார் நிறைய பேர் வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஓட்டிங் லிஸ்ட்ல யாரெல்லாம் வந்துட்டு டாப் 5ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு சேவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகுது. மேலும் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு வந்துட்டு சேவ் பண்ணப்பட்டு கடைசியில் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 5 பேரை காமிச்சு அதுல சின்ன பொண்ணு வந்துட்டு எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்வாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வரப்போகிற எபிசோடுகளில் பார்க்கலாம். அதே மாதிரி கமல் சாருமே வந்துட்டு பிரியங்கா அவர்களுக்காக ஒரு குறும்படம் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறாராம். காரணம் என்னென்னா பிரியங்காவும் நிரூபமும் வந்துட்டு இப்போது ரகசியம் பேசுகிற விதமாக ஒரு இடத்துல வந்து பேசியிருப்பாங்க. அதில் வந்துட்டு மைக்கில் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக பிரியங்கா வந்துட்டு நிரூபோட கையில் வந்துட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் எல்லாத்துலேயுமே யாரெல்லாம் வந்துட்டு மைக்கை வச்சு சரியாக பேசலையோ இல்லை மைக்கை மறைச்சிக்கிட்டு பேசுகிறாங்க இல்லை இந்த மாதிரி ஹிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கமல் சார் வந்துட்டு அந்த வாரமே அவங்களுக்கு ஒரு குறும்படமோ இல்லை அவங்களுக்கு வந்துட்டு எடுத்து சொல்லியோ இல்லை அவங்களை திட்டியோ அவங்களுக்கு வந்து புரிய வைப்பார், ரூல்ஸ் மீறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த தடவை பிரியங்கா வந்துட்டு நிறையா இடத்துல மைக்கை வந்துட்டு கீழே போட்டிருப்பாங்க இல்லைன்னா சரியாக போட மாட்டாங்க, அது கூட யதார்த்தமாக விட்டுறலாம் அப்படின்னாலும் இப்போ நிரூப் கிட்ட பேசினது மைக்கை மறைச்சிக்கிட்டு ஹிண்ட் மாதிரி எழுதுனது பெரிய தவறு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு ஒரு குறும்படம் போட்டு பிரியங்கா அவர்களுக்கு புரிய வைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சாலுசம் அவர்கள் வந்துட்டு ஒயல்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.